சாந்தி. இன்றைய முரளியில் இருந்து கேள்வி பதில் மே 18. முதல் கேள்வி. சிவாய நமக என்று கூறும் போது நம் புத்தியில் எது நினைவிற்கு வர வேண்டும்? பதில்: சிவன் நிராகாரமானவர் என்பது. உடலில் வரும் நோயால் வலிக்கிறது என்று கூறுவது எது? ஆத்மா. பகவானை மனிதன் ஏன் சந்திக்க முடிவதில்லை? சர்வ வியாபி என்று கூறியதால். எந்த வழிமுறைப்படி ஒருவர் மற்றவருக்கு சுகம் கொடுக்க வேண்டும்? ஈஸ்வரிய வழிமுறைப்படி. சுபாவத்தின் மோதலில் இருந்து பாதுகாப்பாக இருக்க வழி என்ன? தனது புத்தி, வார்த்தை, பார்வை சரளமாக இருக்க வேண்டும். ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஆத்மா சுகம் துக்கத்தை அனுபவிக்கிறது, பரமாத்மா எதையும் அனுபவிப்பதில்லை. பாரதம்தான் உண்மையான கண்டமாகவும் பொய்யான கண்டமாகவும் ஆகிறது, சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? ஆசனத்தில் அமர்ந்து எந்த காரியம் செய்தாலும் பகுத்தறியும் சக்தி உயர்ந்ததாக ஆகிவிடும் என்று. நன்றி. ஓம் சாந்தி.